அதுல நம்ம வந்து முதல்ல பார்க்க போறது ஏன் லக்னத்தை வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்திடலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கறத வந்து மையப்படுத்தி நம்ம வந்து பேர்கள் அமைக்கணும். ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா? இப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற வரும்போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கறத பாக்குறதே கிடையாது. எல்லாரும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நாம எழுத்துக்கள்ல என்ன வந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எல்ஓ யூ வி, ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பேர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இப்போ ஒரு குழந்தை மேஷ லக்னத்துல பிறந்திருக்கு, ராசி வந்து விருச்சிக ராசியா இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பிச்சிடும். விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம், சந்திரன் சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் 6-8 இருக்கிற மாதிரி ஆயிடும் சரியா? அப்போ சூரியனுக்கு லக்னத்துக்கு 6-8 அந்த குழந்தையினுடைய பெயர் அமைஞ்சது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மனம் பிளஸ் உடல் குறிக்கக்கூடியது. இப்ப மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமாப்படுத்தி செயல்படுது, அப்போ சூரியனை மையமாப்படுத்தி லக்னம் செயல்படுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது 6-8 போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே இதே இடம் வந்து சூன்யமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சரியா? இப்போ சூன்யமோ அல்லது நீசமோ அஸ்தங்கமோ அஸ்தமனமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் எல்லாம் போயிடும். பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிரவியன் அப்புறம் விவியன் இதை மையமாக பண்ணுறாங்க. மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த 1, 5, 6 இல்லை 3 இந்த மாதிரி எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸில் வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்காத போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள். ஏன்னா இது எப்போ காட்டும்னா தசாபுத்தி வரும்போது காட்டும். இந்த இடத்துல ராகுவுக்கு எதுவும் டிராவல் பண்ணுறாங்க இல்லை சனி பகவான் டிராவல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சந்திரன் மேலே டிராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு ஹிட்ல வந்து டிராவல் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் திருமணம் கொடுக்கணும். இது காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு விச்சக லக்னம்ங்கிறது மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம். அப்போ இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கு இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்த பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸ்ல பேர் அமையணும், அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இந்த பதிவுல பார்க்க போறோம் சரிங்களா? எல்லாரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா? உங்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா? உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே அடுத்த 12 லக்னக்காரர்களும் பார்க்க போறோம். 12 லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதுல வரப்போகுது, உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் இதில் கிடைக்க போகுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பெயர் எழுத்துக்கள் அமைஞ்சா நல்லா இருக்கும். இப்போ குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க, இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்துட்டாரு, 6-8-12 இல்லைனா பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும். 1, 5, 9 வந்தால் இன்னும் சிறப்பு, இல்லை 3, 7, 11 வந்து சந்திரன் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை வந்து மேஷ லக்னத்துக்கு பிறந்தவர்கள் இங்கே சந்திரன் இருந்தாலும் இங்கே சந்திரன் இருந்தாலும் இங்கே சந்திரன் இருந்தாலும் இல்லை இங்கே சந்திரன் இருந்தாலும் இதுமாதிரி இங்கே சந்திரன் இருந்தாலும் நன்மை. அதுவே 6-8 இங்கே 10 வந்தாலும் இல்லை 12 வந்தாலும்
இது வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல சந்திரன் வரும்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தை நேரத்தை நீங்க வந்து பேரை வைக்கும் போது ரொம்ப அதிகப்படியான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கூடியதாக இருக்கும். அப்போ சரியான பெயர் எழுத்துக்கள்ல திறன் நபர்களை வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சரியா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன பேர் அமைக்கலாம், என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. மேஷத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாரு, அவருக்கு 1, 5, 9, 3, 7, 11 இந்த ஸ்தானங்கள்ல வரக்கூடிய எழுத்துக்களை ஆங்கில எழுத்துக்களை கொண்டு நம்ம பேரை அமைக்கிறது நல்லா இருக்கும். அவங்களுக்கு அப்படித்தான் பேர் அமைச்சா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன்படி அதெல்லாம் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுத்துக்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆங்கில எழுத்துக்கள்ல என்ன எழுத்துக்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு என்ன பேர் எழுத்துக்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் வந்து மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா இந்த பேர் எழுத்துக்கள்ல பேர் அமைக்கும் போது சிறப்பாக இருக்கும். இப்ப பாருங்க இந்த போர்டில் எழுதிருக்க பாருங்க, CHCHO LALILULO இந்த பேர் எழுத்துக்கள்ல மேஷ நகரத்துல பிறந்தவர்களுக்கு வந்து பேர் அமைக்கிறோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். சரிங்களா, இப்போ இது வந்து 1வது எழுத்துக்கள்ல வந்து சரியா மேஷ லக்னத்துக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்க்க போறது இவங்களுக்கு இது வந்து 1, 5, 9 சொல்லிடுறோம் இல்லையா, இப்போ வந்து 1, 5, 9 இப்போ 1வது நம்பர் சொல்லியாச்சு. இப்போ 5க்கு 5வது இடத்துக்கு நீங்கள் எப்படி பேர் அமைக்கிறது, என்ன எழுத்துக்கள் வந்து நல்லா இருக்கும். MIMU MEMO PA PI PU TE சரிங்களா, இது வந்து 1க்கு 5 5வது இடத்துக்கு பேரெழுத்துக்கள் பேரெழுத்துக்கள் வந்து MIMU MEMO PA PI PU TE இந்த எழுத்துக்கள்ல பேர் அமைக்கும் போது 5வது இடமானது செயல்பட ஆரம்பிக்கும். 5வது இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், பூர்வ புண்ணியம் வந்து அங்க செயல்பட ஆரம்பிக்கும். பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தினுடைய அருள், ஆழ்மனம் எல்லாமே இருக்கு இந்த 5வது இடம். இந்த 5வது இடம் செயல்படுது அப்படின்னாலே ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். யாருடைய ஜாதகத்துல 1, 5, 9 நல்ல நிலையில இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பீக்ல போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு முடிவுகளும் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கான வழிவகை அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். சரியா, அப்படி 1, 5, 9 பேர் அமைக்கும் போதும் 1, 5, 9 லக்னம் அமைஞ்சாலும் அவங்களோட வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும். அது தசா புத்தியோ கோச்சாரங்களோ சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் பீக்கில் போகக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அப்போது இப்போ பார்த்தது வந்து 5வது இடத்துக்கு பார்த்துட்டோம், அடுத்து 9வது இடத்துக்கு பார்க்குறோம். அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேஷ லக்னத்துக்கு சொல்லும் போது மேஷ லக்னத்துக்கு என்ன நம்பர்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்கள் எந்த நம்பர்களை பேர் அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து பேர்களை அமைக்கணும். ஏன்னா பேர் எழுத்துக்கள் முக்கியம், அதே மாதிரி பேர் அமைக்கக்கூடிய எண்களும் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த எண்கள் என்ன மாதிரி எண்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இங்கே பார்த்து பேர் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும். சரியா, ஏன்னா நம்ம பேர் எழுத்துக்கள் எடுத்துட்டோம், ஆனால் என்ன நம்பர்கள் எடுத்தால் அந்த பேர் நல்லா அமையுங்கிறதையும் நம்ம வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு கலர் என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. மேஷ லக்னத்துக்கு இப்போ நான் சொல்றது எல்லாமே மேஷ லக்னக்காரர்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் மேஷ லக்னக்காரர்கள் இதை பயன்படுத்துங்க. ரெட்டு, எல்லோ, கிரீன், ஒயிட்டு,
பிங்க் இதை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும். ரெட்டு, எல்லோ, கிரீன், ஒயிட், பிங்க் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசலக்கணக்காரர்களுக்கான ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஏன் இந்த கலர்களை பயன்படுத்தும், ஏன் எண்களை பயன்படுத்தும் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வாழக்கூடிய இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு நிறத்தில் தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிங்கன்னா செடி கொடி மரங்கள்லேருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமான கலர்களில் தான் ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்கள், பச்சை கலரு அப்புறம் எல்லோ கலர்கள், இந்த மாதிரி கலந்த பூக்களோ அல்லது நிறங்களோ இருந்துகிட்டே இருக்குது. அப்போது நம்மளை சுற்றி வண்ணங்களாலே நிரம்பி இருக்கு இந்த உலகமே, சரிங்களா? அப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வண்ணமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைவது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் நம்ம வண்ணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், சரியா? மேஷலக்கணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள் அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் மேஷலக்கணத்துக்கு அல்லது அவங்களுடைய தவணைகள் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த சிம்ம லக்னத்துக்கான எழுத்துக்களும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுஷ லக்னத்துக்கான எழுத்துக்கள். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சிம்ம லக்னத்துக்கான பேரும் அமைச்சுக்கலாம், தனுஷுக்கான பேர்களும் அமைச்சுக்கலாம். அப்போ தனுஷுக்கான பேர் எழுத்துக்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்துருவோம். பாருங்க அப்படிங்கிற இந்த எழுத்துக்களும் கொண்ட பெயர்களையும் நீங்கள் அமைச்சுக்கலாம். 1, 5, 9 வரும்போது இந்த மாதிரி எழுத்துக்கள் கொண்ட பெயர்களையும் நீங்கள் அமைச்சுக்கலாம். அமைச்சுக்கிட்டோம்னாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான இந்த எழுத்துக்கள் உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த எழுத்துக்கள் கொண்ட நீங்கள் உங்களுக்கு பேர் அமையலை, நம்ம மேஷருக்கு பேர் அமையலை, அப்போது இந்த ஒரு எழுத்து கொண்ட நபர்களோடு நம்ம பயணப்படும் போது இந்த ராசியிலேருந்து என்ன விஷயங்கள் கிடைக்குமோ அந்த நபர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? சில பேர் வந்து பேர் அமைச்சிக்க முடியலனாலும் கூட அந்த நபர்கள் 1, 5, 9 பேர் அமைச்சர்களுடையோ அல்லது 1, 5, 9 லக்னக்காரர்களுடையோ ராசிக்காரர்களுடையோ நீங்கள் பயணப்படும் போது உங்களை அவங்க வந்து லிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையை, சரியா? உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த 1, 5, 9 உங்களுக்கு நன்மை செய்யும். இப்பயுமே வந்து இந்த மேஷலக்கணக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6, 8, 12 நபர்களோடு நீங்கள் இணையக்கூடாது. 6, 8, 12 இந்த பாராமுகம் இல்லை கன்னி, அதே போல் விருச்சகம், 12 நியம், இதெல்லாமே ஏன் இருக்காக சொல்கிறோம்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 நிலராசி, இன்னொன்று நீர் ராசி, இன்னொன்று நீர் ராசியில் வந்துடும். அப்போ இந்த நீர் ராசிகளோடு இணைகிற போது நெருப்பு தத்துவத்தை அதை வந்து ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு எதை அழிக்கணும்னு தான் பார்க்கும். அப்போது மேச லக்னக்காரர்கள் வந்து எப்பயுமே 6, 8, 12 வந்து பேரை வைக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நபர்களோடு சேர்ந்து பயணப்படாமல் இருக்கிறது சிறப்பு, சரிங்க? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தனுஷ லக்னக்காரர்களுக்கு. இப்போ மேஷ லக்னத்துல தனுஷ லக்னத்தில் பேர் அமைக்கும் போது என்ன லெட்டர்ஸ், என்ன நம்பர்ஸ் பேர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பாருங்க 3, 12, 21, 30 இந்த லெட்டர்ஸ்லையும் இந்த நம்பர்ஸ்லையும் நீங்கள் வந்து மேசலக்கணக்காரர்கள் நம்பர்களை கொண்டு வந்து நீங்கள் பேர்கள் அமைச்சிக்கலாம். ஏன்னா 1, 5, 9 இல்லையா, குருவடயங்கள்ல நீங்கள் பேர்கள் அமைச்சு சிறப்பான முறையில் வெற்றி அடையலாம், சரிங்களா? எழுதக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது சேட் பாக்ஸில் சேட் பண்ணுறதுனா பண்ணுங்க, உங்களுக்கான கேள்விகள் பதில் சொல்லப்படும். இப்போ இதுக்கான கலர்களை பார்த்துருவோம், என்ன கலர்களை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. பர்பிள், வயலட், இண்டிகோ, ப்ளூ. பாருங்க பர்பிள், வயலட், இண்டிகோ, ப்ளூ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ லக்னத்துக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பேர் அமைக்கிறோம், அமைச்சாலும் கூட அந்த குழந்தைய ரெகுலராக வந்து பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் என்ன அப்படிங்கும் போது இந்த நிறங்களை அவங்க அதிகமாக பயன்படுத்திக்கலாம். சில பேர் யூனிஃபார்ம் மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க, ரெகுலராக தனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த 1, 5, 9 வரக்கூடிய நிறத்தில் கூட நீங்கள் பணத்தை சேமித்து வச்சுக்கலாம். ஒரு பர்பிள் கலர், ஒரு
பைகிலியோ வைலட்டு இண்டிகோ ப்ளூ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர்ல வந்து நீங்க பர்ஸ் வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த பர்ஸையும் இந்த மாதிரி கலர்ல வச்சு நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுது. நேரடியாகவும் வந்து ஒரு நோட்டு பென் வச்சு எழுதி நீங்க பண்ணாதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ 1, 5, 9 பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போகிறது 3, 7, 11 என்னென்ன எழுத்துக்களும் என்னென்ன கலர்களும் என்னென்ன நம்பர்களும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ 3 அப்படிங்கிறது மிதுனம், 7ங்கிறது துலாம், 11ங்கிறது கும்பம். இதனுடைய தன்மையில் என்னென்ன இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு 3, 7, 11 எழுத்துக்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 முதல்வது மிதுனம். மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஏ, கேஐ, கேயு, ஜிஹெச், சிஹெச், கேஇ, கேஓ, ஹெச்ஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள். இப்போ மிதுனத்தில் நம்ம பேர் அமைக்கும் போது மூணாம் இடம் லக்னத்துக்கு மூணாம் இடத்துக்கு பேர் அமைக்கும் போது இந்தந்த எழுத்துக்கள் நீங்கள் பேர் அமைக்க வேண்டும். சில பணமுள்ள இந்த குழந்தைகள் பேர் அமைச்சிக்கலாம் சரியா. இப்போ மிதுனத்துக்கு பேர்களை பார்த்துட்டோம். அடுத்தது மிதுனத்துக்கான நம்பர் என்னங்கிறத பார்க்கலாம். மிதுனத்துக்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5, 14, 23, 32, 41, 50. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு அதாவது மேஷ லக்னத்திலேருந்து மிதுனம் அப்படின்னு ஒரு பேர் உள்ளது நம்பரும் எடுக்கும் போது இந்த நம்பர்களை இங்கே பயன்படுத்திக்கலாம். 5, 14, 23, 32, 41, 50 அப்படிங்கிறத இந்த நம்பர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத்துக்கள் எத்தனை நம்பர்கள் எத்தனை கலர்கள் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம். இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கலர்ஸ் போயிடுறேன். மிதுனத்துக்கான என்ன கலர் பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒயிட், சில்வர், கிரே, கிரீன். மிதுனத்துக்கு மூணாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட், சில்வர், கிரே, கிரீன் இந்த கலர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தினா உங்களுக்கு எந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்களோ அல்லது இந்த கலர்கள் வந்து ட்ரெஸ் அமைக்கிறீங்களோ அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சரியா. அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன பேர் எழுத்துக்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். துலாம் ஆர்ஏ, ஆர்ஐ, ஆர்யூ, ஆர்பி, பாருங்க துலாம் அப்படின்னு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடமா வருது. அந்த 7ஆம் இடத்துக்கான பேர் எழுத்துக்கள் ஆர்ஏ, ஆர்ஐ, ஆர்யூ, ஆர்இ, டிஏஏ, டிஐ, டியு, டிஇ இந்த எழுத்துக்கள் எல்லாம் பேர் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கான பேர் எழுத்துக்கள் சரியா. எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 12 லக்னத்துக்கும் இவ்வளோ வந்து விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாமே நீங்கள் பயனடையணும், நீங்கள் வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க குழந்தைக்கு பேர் அமைக்கிறோம், பேர் அமைக்கும் போது எங்களுக்கு வந்து நாங்கள் ராசிக்கு அமைக்கிறோம், நான் நீங்கள் லக்னத்துக்கு சொல்கிறீங்களே லக்னத்துக்கு எப்படி இப்போ அங்கே பேர் எடுக்கிறது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எவ்வளோ பேர் கேட்டதுக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து இங்கே பதிவிடுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விஷயத்த வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்கறது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் சரிங்களா. இப்போ இதுக்கான கலர்ஸ் பார்த்துடலாம். ராயல் ப்ளூ, வைலட், ரோஸ் பிங்க் இந்த கலர்களை பயன்படுத்திக்கலாம். ராயல் ப்ளூ, வைலட், ரோஸ் பிங்க் அப்படிங்கிறத இந்த கலர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி இந்த 7ஆம் இடத்துக்கான பேருந்துகளும் கலர்களும் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையலாம் சரியா. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்துடலாம். 7ஆம் இடத்துக்கான நம்பர்ஸ்
ஆறு, பதினைஞ்சு, 24, 33, 42, 51, 60. சரியா? இப்போ நீங்க வந்து ஏழாம் இடத்துக்கு பேர் அமைக்கிறீங்க இல்ல நம்பர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 6, 15, 24, 33, 42, 51, 60 இந்த நம்பர்கள் தான் நீங்க பேர் அந்த குழந்தைக்கு வைக்கிறதுக்கு நீங்க வந்து பார்த்து வைக்கிறதுக்கு அதை சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கலாம். சரியா? உங்களுக்கான பதிவெல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம், நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பதிவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க? 12 பேர் தான் லைக் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் பாக்குறாங்க? 92 பேர் பாக்குறீங்க, அதாவது 92 பேர் பாக்குறீங்க. சரியா? அதுல பதிவு பண்ணிருக்கிறது 12 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. சரியா? கொஞ்சம் பார்க்கக்கூடிய அனைவரும் கொஞ்சம் லைக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம இந்த லைவ் சிறப்பாக வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும். அடுத்தது வந்து கும்பம் பயிர் ஒன்று. கும்பத்துக்கு அணை எழுத்துக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஜியுஜிஇ, ஜிஓ, எஸ்ஏ, எஸ்ஐ, எஸ்இ, எஸ்ஓ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து இந்த கும்பத்தினோட சம்மந்தப்படுது. இந்த கும்பத்தினுடைய சம்மந்தப்படக்கூடிய இந்த எழுத்துக்களை வச்சு நீங்க இந்த பதினோரு மடத்துக்கான மேஷ லக்னத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். வெற்றி அடைவதற்கான வழிவகைகள் இது. இந்த பேரெழுத்துக்கள் வந்து இந்த குழந்தைக்கு பயன்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும். நீங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். நாலு, 8, 13, 17, 22, 26. இந்த நம்பர்ஸ்ல வந்து இதுல எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து நன்மை செய்யுமோ அந்த நம்பர்ஸ்ல மட்டும் பேர் அமைக்கணும். சரிங்களா? பேர் அமைக்கும் போது எந்த நம்பர்ஸ் இப்ப நான் கொடுத்துருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6 ஆறு வகையான நம்பர்களும் ஆறு வகையான எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆறு வகையான வண்ணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எது பெஸ்ட்னு பார்த்து அந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லையா? இந்த நம்பர்ஸ்ல எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கலர்ஸ் வந்துடுறேன். கலர்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ, டீப் வயலட், ஒயிட் இந்த கலர்களை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ப்ளூ கலரும் டீப் வயலட் கலரும் ஒயிட் கலரும் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். இந்த லக்னக்காரர்கள் மேஷ லக்னத்துக்குக்கான கலர்கள் மேஷ லக்னத்துக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்கன்னா அவங்க வந்து லைஃப் லாங்காக பயன்படுத்த வேண்டிய கலர்களை இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது முக்கியமான விஷயம் இருக்கு. மேஷ லக்னத்துக்கான பரிகாரம் ஒன்று இருக்கு. அடுத்தது அதை சொல்ல போறேன். நீங்க எத்தனை பேர் லைக் பண்ணிருக்கீங்க பார்க்கலாம். அடுத்தது பரிகாரம் சொல்லணும். நானு பரிகாரம் நிறைய வச்சிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பரிகாரங்களை சிறப்பான முறை சொல்லலாம்னு நினைக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாக்குறது பார்க்கலாம். பிளஸ் வந்து அந்த லைக் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்த போது தான் நம்மளுக்கு ஓகே நம்ம லைக் பண்றாங்க. ஒரு விஷயம் நம்ம லைக் பண்ணும் போது ஷேர் பண்ணும் போது தான் நம்ம அடுத்த விஷயம் நான் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லையா? இப்போ மேஷ லக்னத்துக்கு பரிகாரம் சொல்ல போறேன்.